தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் உயிர்த்த இயேசுவின் வல்லமையில நாமத்திலே அன்பு உறவுகளே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இன்று நம்முடைய சிந்தனைக்கு யோவான் 20:9-1. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுரும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றனர். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்து உயிர்த்ததால் எங்கு மகிழ்ச்சி? எப்படி இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, நல்ல வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை உலகத்தை ஆட்டி வைத்ததோ, அதே போன்றுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழாவையும் உலகத்தை அசைத்து வைத்திருக்கிறது. உலக நாடுகள் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுத நாடுகள் இல்லை என்று சொல்லலாம். இயேசு கடவுளின் மகன் என்பதை நிரூபிப்பதற்கு மரித்தும் உயிர்த்தேன், என்று வாழ்வேன் என்று சொன்ன வாக்கு நிறைவேறிற்று. எல்லோர் நாவிலும் அல்லேலூயா என்ற மங்கள ஒளி ஒலிக்கின்றது. காவலுக்கு கடவுள் குமாரன் கட்டுப்படவில்லை. கல்லறையில் அவரை மூடி மறைக்க முடியவில்லை. ஞாயிறு அதிகாலை கதிரவன் தன் கதிர்களை பரப்பி இருட்டை விரட்டும் முன்பே பாரின் பரம்சுடர், உலகின் ஒப்பற்ற ஜோதி, தன் மகிமையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறந்தவரை கட்டி கொண்டு அடும் மறையல்ல கிறிஸ்தவம். வாழும் கிறிஸ்துவின் தோழமையே திருச்சபை. அவர் உயிர்த்த அன்றே சாவு பாவம் ஆகியவற்றிற்கு முடிவு கட்டிவிட்டார். இறை மாட்சிக்குள் எக்காலத்திற்கும் நுழைந்து விட்டார். சாவுக்கே சாவுமணி அளித்த சாகா கடவுளின் மகன் அவர். உயிர்த்த நாள் முதல் தன் தந்தையுடன் புதிய உறவை கொண்டுள்ளார். இப்புதிய உறவுக்கு, புது வாழ்க்கை முறைக்கு நம்மை இட்டு சென்று புதிய உயிராற்றல் அருளும் ஆவியை அளிக்கிறார். உயிர்ப்பு விழா நமக்கு கூறும் பாடம், நமது வாழ்விலே புதிய திருப்பம் கண்டு புனிதமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதே ஆகும். அவன் பார்ந்தவர்களே, உயிர்ப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆனால் இன்றைக்கு நாம் உயிர்ப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. நான் ஒரு பங்கிற்கு சென்றேன். அங்கே உயிர்த்த சிறுவம் இல்லை, புதிதாக உருவாக்கப்பட்ட பங்கு. ஆகவே நான் என்ன செய்தேன், முதலாண்டு ஒரு கல்லறை உருவாக்கினேன். கல்லறை உருவாக்கி அது உள்ளுக்கு ஒரு லைட்டு வச்சிருந்தேன். மேலே இயேசு நான் உயிர்த்து விட்டேன் என்று மட்டும் எழுதி வச்சிருந்தேன். நான் உயிர்த்து விட்டேன் என்று இயேசு சொல்வது போல அதை எழுதி வைத்திருந்தேன். திருப்பலி முடிந்தது. எல்லோரும் சொன்னேன், வரலாற்று நிகழ்வை நாம் கொண்டாடி இருக்கிறோம், நமது விசுவாச நிகழ்வை கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் இயேசு உயிர்த்தது 2020 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு நான் உயிர்க்கிறேனா? அந்த இயேசுவின் உயிர்ப்பு என்னை உயிர்ப்பிக்க செய்திருக்கிறதா என்பதுதான் இன்றைய கேள்வி. ஆகவே திருப்பலி முடிந்து எல்லோரும்
கல்லறை பார்த்துவிட்டுத்தான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னேன். கல்லறையை பாருங்கள், உத்து பாருங்கள், மேலே உள்ள வாசகத்தை வாசியுங்கள், வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லியிருந்தேன். எல்லோரும் திருப்பலி முடிந்து வந்து பங்கு தந்தை சொல்லிவிட்டார் என்று ஆவலோடு கல்லறைக்கு போனாங்க. உள்ளே பார்த்தாங்க, பார்த்துட்டு மேலே நான் உயிர்த்து விட்டேன் என்று வாசித்தாங்க, சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அவங்களுக்கு புரிந்து போய்விட்டது. ஏன் சிரிச்சுக்கிட்டு போனாங்கன்னா, நான் அந்த கல்லறைக்குள்ள ஒரு பெரிய நிலை கண்ணாடியை வச்சுருந்தேன். பார்க்குறவங்க மூஞ்சிக்கு நேரம் ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருந்தேன். இவங்க அந்த ஃபோக்கஸில் அவங்க முகத்தை பழிச்சுன்னு கல்லறை உள்ளுக்கு இருக்கிற நிலை கண்ணாடியை பார்த்த உடனே மேலே இருக்கிற வாசகத்தை வாசித்தாங்க, நான் உயிர்த்து விட்டேன். ஒவ்வொருவரும் உயிர் பெற வேண்டும். பாவ நாட்டங்களிலிருந்து, வெறுப்புகளிலிருந்து, வைராக்கியத்திலிருந்து, கோபத்திலிருந்து, இச்சைகளிலிருந்து, பண பைத்தியத்திலிருந்து எல்லோரும் உயிர்க்க வேண்டும். அதற்கத்தானே இயேசு உயிர்த்தார். அம்மன் பார்ந்தவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு, அந்த உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்வின் முதலும் முடிவும் கிறிஸ்து என்பதை உணர வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஏன் தெரியுமா? நாம் கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம், கிறிஸ்து வழியாக முன்குறிக்கி வைக்கப்பட்டுள்ளோம், கிறிஸ்துவுக்குள் ஏற்புடையவராக்கப்பட்டுள்ளோம், கிறிஸ்துவுக்குள் திருமடுக்கு பெற்றோம், கிறிஸ்துவுக்குள் இறையாட்சியில் பங்கு பெற்றோம், கிறிஸ்துவின் ஆவியால் வழி நடத்தப்படுகிறோம். ஆகவே கிறிஸ்துவை போல நாம் உயிர் பெற்றவன். எனவேதான் பவுலடியார் சொன்னார், தலையாய கிறிஸ்து உயிர்த்தார் என்றார், அவயவங்களாகிய நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். இதுதான் நம்முடைய விசுவாசம். அவை இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே நான் உயிர்த்தேன், பார்க்கிறவர்களெல்லாம் சொல்லுங்க, இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா என்று வாழ்த்து கூறுங்கள். நான் உயிர்த்து விட்டேன், அல்லேலூயா என்று சொல்லுங்கள். வாழ்த்தி கொண்டே நம்மை வாழ்க்கையை அல்லேலூயா ஆண்டவரை போற்றும் வாழ்வாக மாற்றுவோம். அற்கேற்ற அருளை உயிர்த்த இயேசு நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தர வேண்டும் என்று கொண்டாடுவோம். எல்லாவல்ல இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசீர், உயிர்த்த இயேசுவின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொண்டு வந்த சமாதானம் நிரம்ப வழிவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.